ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 6.3 ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம். 2 கட்டடங்களுக்கு இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு 70 மீட்டர் ஆகும். அதாவது என்னன்னா, 2 கட்டடங்கள், இங்கே வந்து ஒரு கட்டடம், இங்கே ஒரு பெரிய கட்டடம், சரிங்களா? இதுக்கு இடையில உள்ள கிடைமட்ட தொலைவு 70 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் 70 மீட்டர். இனி மேலே இந்த மாதிரி ஒரு கோடு வரைஞ்சிருங்க, சரிங்களா? இப்போ பாருங்கள், இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளவோ அதுதான் இதுலேருந்து இது வரைக்கும், ரெண்டுமே சமமாக இருக்கும். அப்போ இதுவும் நம்மளுக்கு 70 மீட்டர் தான். நெக்ஸ்ட்டு, 2வது கட்டடத்தின் உச்சியிலிருந்து முதல் கட்டடத்தின் உச்சிக்கு உள்ள இறக்க கோணம் 45 டிகிரி. அதாவது என்னென்னா, இதுதான் 2வது கட்டடம, இதோட உச்சியிலிருந்து முதல் கட்டடத்தோட உச்சியோட இறக்க கோணம், அதாவது மேலேருந்து கீழே பார்க்குறாங்க, சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இறக்க கோணம் 45 டிகிரி உருவாகுதான். இறக்க கோணம்னாலே நான் இங்கே ஒரு கோடு வரைஞ்சிக்க சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ பாருங்கள், இது ஒரு கோடு, இது ஒரு கோடு, ரெண்டுமே என்னது, இணைகோடு. இந்த மாதிரி இணைகோடில் குறுக்க இந்த மாதிரி ஒரு லைன் போச்சு அப்படின்னா, இங்கே என்ன கோணம் உருவாகுதோ அதே கோணம் தான் இங்கே உருவாகும். இங்கே 45 டிகிரினா இங்கே 45 டிகிரி, சரிங்களா? நெக்ஸ்ட்டு, 2வது கட்டடத்தின் உயரம் 120 மீட்டர் எனில் முதல் கட்டடத்தின் உயரத்தை காண்க. இதுதான் 2வது கட்டடம், இதோட உயரம் தந்திருக்காங்க எவ்வளவுனா 120 மீட்டர். அப்படின்னா இந்த முதல் கட்டடத்தோட உயரம் என்ன, இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இதை நான் ஹெச் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். இதுலேருந்து இது வரைக்கும் ஹெச்னா, அப்போ இதுலேருந்து இது வரைக்குமே என்னது, ஹெச் தான், ஏன்னா ரெண்டுமே சமமாக இருக்கும். இனி பாக்கி இதுலேருந்து இது வரைக்கும் நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த ஹெச்சோட மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அப்போ மொத்த மதிப்பில் இருந்து இந்த எக்ஸை நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு ஹெச்சோட மதிப்பு கிடைக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸோட மதிப்பு என்னென்னு கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கலாமா? அப்போ நேம் கொடுக்கலாம், ஏ பி சி டிஇ. எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா இந்த முக்கோணம் ஏபிசி எழுதிக்கலாம். முக்கோணம் ஏபிசி சேம் எல்லாத்துக்குமே டேன் டீட்டா ஃபார்முலா, டேன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம். அப்போ டேன் டீட்டோட மதிப்பு என்னது, 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு, இது குறுங்கோணம், குறுங்கோணத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய இதுதான் எதிர்பக்கம். அப்போ இந்த முக்கோணம்னா ஏலேருந்து சி வரைக்கும். அப்போது ஏசி டிவைடட் பை இனி அடுத்துள்ள பக்கம், எதிர்பக்கத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய இதுதான் அடுத்துள்ள பக்கம், பிசி எழுதிக்கலாமா? பிசி. ஓகே, டேன் 45 டிகிரியோட மதிப்பு என்னென்னா 1. இனி ஏலேருந்து சி வரைக்கும் நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ எக்ஸ் டிவைடட் பை இனி பிசி, பாருங்கள் பியிலேருந்து சி 70 மீட்டர். அப்போ 70 எழுதிக்கலாமா? எக்ஸோட மதிப்பு தேவை, அப்போ இந்த 70 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 1 × இது வந்து வகுத்தலில் இருக்குது, சமத்து இந்த பக்கம் வந்துனா பெருக்கலாக மாறிடும். அப்போ பெருக்கல் சிம்பிள் போட்டுக்கிட்டு 70 எழுதிக்கோங்க. இனி இங்கே எக்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ ஓர் 70 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், சரிங்களா? இங்கே தந்திருக்க வேல்யூவெல்லாம் மீட்டரில் தந்திருக்கனால நம்மளும் மீட்டர்னு எழுதிக்கணும். இப்போ நம்ம எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம், சரிங்களா? இனி ஹெச்சோட மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இல்லையா? அதாவது ஹெச்னா சியிலேருந்து இ எழுதிக்கலாம். சிஇ இஸ் ஈக்குவல் டு மொத்த மதிப்பு, மொத்ததுனா ஏலேருந்து இ வரைக்கும், சரிங்களா? ஏஇ அதிலேருந்து மைனஸ் பண்ணணும், அப்போ மைனஸ் குறியீடு. இனி இதிலேருந்து எக்ஸை மைனஸ் பண்ணணும், அப்போ ஏசி, இது தானே எக்ஸு, அப்போ ஏசின்னு எழுதிக்கலாம். ஃபஸ்ட் இப்படி எழுதிக்கிட்டு எழுதுங்க. சியிலேருந்து இ வரைக்கும் நம்ம ஹெச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு இனி ஏலேருந்து இ வரைக்கும் மொத்த உயரம், அப்போ 120, சரிங்களா? 120 மைனஸ் இனி ஏலேருந்து சியை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். நம்மளுக்கு இப்போ எக்ஸோட மதிப்பு தெரியும், அதை பிரதியிடலாம். அப்போ 70 கழிக்கலாமா? 0 × 0 = 0, 12 × 7 = 5. அப்போ ஹச்சோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம், 50 மீட்டர், சரிங்களா? உயரத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஆன்சர் எழுதிக்கலாமா? தேர்ஃபோர் முதல் கட்டடத்தின் உயரம் இஸ் ஈக்குவல் டு 50 மீட்டர், சரிங்களா? இவ்வளோ தான் அந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.